குஜராத் அருகே 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் பாகிஸ்தான் படகு சிக்கியது. இந்திய கடல் எல்லைக்குள் சந்தேகத்திற்குரிய படகு ஒன்று நுழைந்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து இந்திய கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது படகு ஒன்றை சோதனையிட்ட போது அது பாகிஸ்தானில் இருந்து வந்ததும் அதில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ போதைப் பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களும் படகில் இருந்ததால் அவற்றை கைப்பற்றிய அதிகாரிகள் 10 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.